ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த இடம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போனதுனால நல்லா சூப்பராக கவனித்தாங்க. இது என்னென்னா, ரோட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவ மூலிகை உள்ள செடி. சரி, ஓகே, அது வந்து அந்த ஹைவேல இருந்துச்சு. அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு போனோம். ஸோ இந்த இடம் வந்து நம்ம வழுதூர் வழியாக போனோம். வழுதூரில் வந்து ரெண்டு முக்கியமான இடத்த வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, அல்ஃபரிதா அப்படின்ற அந்த ராம்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான கடை இருக்குல்ல, ஸோ அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். இன்னொன்று வந்து பவர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து துபாயில் இருக்குது. ஸோ அவங்களோட தோட்டம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை தான் நான் பார்த்தேன். ஸோ எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், வீடியோ போய்கிட்டே இருக்கும். ஐ திங்க் வழுதூர் நல்ல ரிச்சான ஊர் போல். ஸோ நிறையா நல்ல நல்ல இதெல்லாம் வந்து அங்கே பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வழுதூர் பள்ளிவாசலை வந்து நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், பட் கவர் பண்ண முடியல. நம்ம அந்த சைடு தான் போனோம். நான் வந்து இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால அதை பார்க்க முடியல. சரி, நைட் வியூவில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், பட் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ ஒரு வழியாக நம்ம ஷார்ட்லேயே வழுதூர் வழியாக வந்தனால ஷார்ட்லேயே ரெகுநாதபுரத்துக்கு வந்தாச்சு. இந்த தடவை வந்து எங்கள் மாமி எனக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. சரி, சும்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்காக அங்கே ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் மாமி எனக்காக நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ கடைசியில் தான் நான் வந்து சொல்லுவேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியது, ஏன்னா வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வெளியிலேருந்து வரவங்களுக்கு அந்த வேர்டு தெரியும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன வேர்டு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா புகழும் எல்லாம் ஒரு ஒன்றுக்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். வந்து இப்போ கார் நிப்பாட்டினால உங்களுக்கு தெரில. ஸோ இந்த கார் வந்து இப்போ ரீசெண்டாக எங்கள் மாமி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த கார் தான் இது, வந்து ஸ்கூட்டி மச்சானோடது. ஸோ வெல்கம் ட்ரிங்க் வந்து நல்ல கூலிங்கான கரும்பு ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து தேட்டிச்சு. நான் இஞ்சி எலுமிச்சை பழம் போடுவாங்கள்ல, அது போடல போல், போடாமல் சும்மா வெறும் கரும்பு ஜூஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக எங்கள் மச்சானோட ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப சரியான வெயில், நாங்கள் வந்து ஒரு 12 மணியாக, அதனால வந்து ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. ஸோ மேலே மச்சான் ரூமுக்கு வந்து போயிட்டோம். ஸோ மச்சான் இல்லை, மச்சான் வந்து சென்னை போயிட்டாங்க. ஸோ வந்து போனதுலேருந்து ஒரே ஸ்நாக்ஸு, ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச முறுக்கு. அடுத்ததாக வந்து நாங்கள் போன டைமே வந்து வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து சைவ சாப்பாடு, அதனால வந்து மாமி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து வந்து அந்த முள்ளங்கி ஃப்ரை மட்டும் செஞ்சுட்டு போனோம். ஸோ சாம்பார் பருப்பு கூட்டு எல்லாமே வந்து மாமி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து வத்தக்குழம்பும், அதுவும் வத்தக்குழம்பு வந்து நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேயே செஞ்சு கொண்டு போனோம். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் வத்தக்குழம்பு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ரீசெண்டாக என்னோடய ஃபேவரட் டிஷ் வந்து இது. எனக்கு சோறும் வத்தக்குழம்பு அது மட்டும் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து வத்தக்குழம்பு வந்து தக்காளி அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாமும் வந்து லஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு போயிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் சும்மா கப் ஐஸ்கிரீம் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வாங்க மாமோ அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த சைடு வந்து அப்பெல்லாம் கிடைக்காது. ஸோ பிராண்டடான தான் கிடைக்கும், பட்டர்ஸ்காட்சும் இந்த மாதிரி பிளாக் கரண்ட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து ஸ்ட்ராபெரி கேட்டிருந்தா, ஸ்ட்ராபெரி வந்து இல்லை. ஸோ பிளாக் கரண்ட் இதோட டேஸ்ட் பண்ணதில்லை. நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த ஷாப்பிங் வீடியோ போயிருந்த பாக்ஸில் தான் சாப்பிட்ருப்போம். ஸோ கோனில் வந்து பிளாக் கரண்ட் வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து நோன் பெருநாள் ஷாப்பிங் விளாகில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் வந்து பிளாக் கரண்ட் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். இது வந்து கோன் வந்து இப்போது வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கோனோட அந்த க்ரீமியான அந்த பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சில்லுன்னு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடோம். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது வந்து அந்த கடித்து சாப்பிட அவளுக்கு ரியாவுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து மேலே உள்ள அந்த கப்பை மட்டும் எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டு, ஸோ அந்த கோன்லேருந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கிறிஸ்பியோட சாப்பிட்றது. ஸோ அதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சார் லஞ்சுக்கு வாங்க லஞ்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க.
வந்து நாங்கள் போயிட்டோம். வத்தக்குளம் கலர் பார்த்தீங்கனாலே வந்து செம்மையாக வந்து நாக்கு ஊறுது. ஸோ இதுவும் வந்து எம்டி ஒயிட் ரைஸ் போட்டு பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் எங்கள் மாமி நிறைய செஞ்சுருந்தாங்க. சரி, வெஜ்ஜோடு முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா எங்கள் மாமி ஃபைனல் ட்விஸ்ட்டாக வந்து மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, என்ன தான் நம்ம வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நான்வெஜ்ஜில் ஒரு பீஸ் சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டே வேறு லெவல் தான். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்னால வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சோறு கம்மியாக தான் நான் எடுத்து சாப்பிட்றேன். அடுத்ததாக வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போயிட்டோம். என் மச்சி வந்து பொன்னியின் செல்வன் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால் நான் வந்து பார்க்கல. ஸோ ஃபுல்லாக வந்து நான் தூங்கிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து எங்கள் மாமி சூப்பரான அந்த பாசிப்பேத்து கஞ்சி வந்து பண்ணியிருந்தாங்க சேமியாக போட்டு. எங்கள் மாமி வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் இதில் ஏதாவது டிஷ்ஷஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் மாமி வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இப்படி ஒரு மாமியை வந்து ஆக்சுவலாக எங்கள் மாமிக்கு நானாக ரொம்ப 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 பாசம். ஸோ நாங்கள் போனாலே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதோட டீ எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. தூங்கி எழுந்திரிச்சு வந்தோட எல்லாமே குடித்தாச்சு. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயசத்தையும் சாப்பிட்டோம். ஒரே சாப்பிட்டுட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ், அதுக்கப்புறம் நானே என் மச்சியும் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் மச்சா இருந்தார் அப்படின்னா எங்கள் மச்சா வந்து அங்கே ஒய்ஃபை வச்சுருந்தான். ஸோ ஒய்ஃபைல என்னெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபோனை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து விட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் போனால் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு பிளேஸ்னால் வந்து ரெங்கநாதபுரத்தில் இருக்குது எங்கள் மாமி வீடு தான் சொல்லுவோம். எங்கள் மாமா வந்து போகும்போது பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதுதான் வந்து கடைசி டச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது வந்து ட்ரெயின் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் முன்னாடி நின்றுட்டுருந்தாங்க. மொத்தமாக அந்த ட்ரெயினில் பார்த்திங்க அப்படின்னா 21 பெட்டி. இது பார்த்துட்ருக்கும்போது தான் அந்த ஒடிசாவில் உள்ள அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் வேறு ஞாபகம் வந்துச்சு. அது சடனாக ஞாபகம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய லவ் லெட்டர்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இஷ்யூலாம் கேள்விப்படும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இறங்கினா அப்புறம் வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு தாமரை குளம் வந்து அள்ளிக்குளம் வந்து நான் காட்டியிருப்பேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கு பாருங்கள். தண்ணி இல்லை, அந்த குளத்தில் பூக்கள் எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி வந்துட்டுருக்கும்போது ஒரு நைட் ஆகிடுச்சு. ஆனால் மூன் பாருங்களேன் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரெட் கலரில் மூன் தெரிஞ்சிச்சு. பட் வந்து வீட்டுக்கு போயிட்டு 8 மணிக்கு மேலே பார்க்குறோம். அப்போல்லாம் வந்து மூணு எப்போ போல் ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிக்கணுங்க. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிடுங்க.